தொடர்ச்சியாக இன்றும் பொதுமக்கள் தங்களுக்குரிய எரிவாயுனை பெற்றுக்கொள்வதற்கு நீண்ட வரிசையிலே காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு லிட்ரோ நிறுவனம் இலங்கையில் வீட்டுப்பவனிக்குரிய எரிவாயுக்கள் கையிருப்பில் இல்லை எனவும் பொதுமக்கள் யாரும் வரிசைகளில் நிற்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் விடுத்திருந்தது. அதன் பின்பு கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட அளவு எரிவாயுவினை விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அறிவித்திருந்தது. எனவே பொதுமக்கள் இந்த எரிவாயுவினை பெற்றுக்கொள்வதற்காக இன்றும் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றார்கள். இரவு பகலாக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் இன்று கொழும்பு கம்பஹா போன்ற மாவட்டங்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு இருப்பினும் வரிசையில் நிற்கின்ற அனைவருக்குமே எரிவாயு கிடைப்பதில்லை என்பதே கவலைக்குரிய ஒரு விடமாக காணப்படுகின்றது. இன்று இலங்கையிலே இந்த எரிவாயு எரிபொருள் பற்றாக்குறை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. எனவே இந்த எரிவாயு எரிபொருளின் விலையேற்றம் மற்றும் தட்டுப்பாடினை காரணமாக பல பொருட்கள் சேவைகளினுடைய விலைகள் உயர்ந்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இந்த எரிவாயு பற்றாக்குறையினால் இன்று நாட்டில் பல இடங்களிலே, உதாரணமாக நாம் பார்த்தோமானால் கொழும்பு மாவட்டத்திலே பல உணவகங்கள் இந்த எரிவாயு பற்றாக்குறையினால் தங்களுடைய வியாபாரத்தினை மூடியிருக்கின்றார்கள். அதில் வேலை செய்த தொழிலாளிகள் தங்களுடைய தொழிலினை இழந்திருக்கின்றார்கள். இன்று உணவகங்களிலே வேலை செய்த பல தொழிலாளிகள் ஒருவேளை ஏனும் தங்களுக்குரிய உணவினை பெற்றுக்கொள்ள முடியாமல் பல இன்னல்களை எதிர்நோக்குவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த எரிவாயு பற்றாக்குறை இன்று மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே காணப்படுகின்றது. இந்த பிரச்சனை எப்போது முடிவுக்கு வரும் என்பதை ஊகிக்க முடியாது. எனவே இலங்கையின் புதிய பிரதமராக பதவியேற்றிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த எரிவாயு பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்வதற்கு எவ்வாறான நடவடிக்கைகள் எடுப்பார் என்பதை தொடர்ச்சியாக நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.